ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே விலாக் இப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே, காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா, நாசா தோசையும் தக்காளி சாம்பார் தான் வச்சுருக்கிறேன். அது ஆயிட்டுருக்கு, இருந்தாலும் போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டுக்கிறாங்க. இன்றைக்கி நாஸ்தா இது தான். மாவு கொஞ்சம் இருக்குது, எல்லாம் சுட்டு கொடுத்துட்டோம்னா இன்றைக்கி மாவு காலி ஆச்சுனாக்கா நாளைக்கு வந்து ரொட்டி தான் நாளிலேருந்து. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாக்கா ரொட்டி தான் ஜாஸ்தி பண்ணுவேன். காலை நாஸ்தா ரொட்டி தான் பண்ண முடியும். குழம்பு ஆகிட்டுருக்கு, இந்த சாப்பிட மூணு பேர் சாப்பிட்டுக்கிறாங்க, ஒருத்தையும் மட்டும் கீழே தண்ணி ஏற்றிட்டுக்கிறான். ஏனா யாரு கிஷோரா? கிஷோரா கிஷோரா சரிஷ்மாவா? அச்சா, சரி தண்ணி எடுத்துடு. பரிய கேக்காரிய பெயிண்ட் பூரா குஸ்க்கு ஹராப் கட்டியோ கிஸ்கா சிலி பாகா உங்களுக்கு இதேதான் குழப்பு. சாப்பிடு ஜல்தி காட்டு, விட்டு சரியாக. காலைல நாஸ்தா எடுத்துக்கிட்டேன், தோசையும் கார தக்காளி சாம்பார் தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு எப்பயுமே தோசையில் வந்து இந்த மாதிரி தக்காளி சாம்பாரை ஊற்றி நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய். தோசைமா புளிச்சிருச்சா? கார குழம்புக்கிறதுக்கும் சரி, டேஸ்ட் நல்லாயிருக்கு. நாளைக்கு ஸ்கூல் எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆகுது. பேக்ஸு, புக்ஸு, பேக் எல்லாத்தையும் போட்டேன். புக்ஸ் எல்லாம் அவளுக்கு ரெடி பண்ணி வைக்கணும். நாளைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். இன்னைக்கு டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, சில சமயம் ப்ளவுஸ் பீஸ் வந்துடும், அதில் ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னே தெரியாதுங்க. அந்தளவுக்கு குழப்பமாக இருக்கும். ஃப்ரண்ட்டு வந்து பேக்மாக இருக்கும், பேக் வந்து ஃப்ரண்ட்டுமா இருக்கும். இப்போ வந்த ப்ளவுஸ் அப்படியேதா, பேக்கில் இருக்கிற டிசைன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கறக்கு அதுதான் ஃப்ரண்ட்டுமாக இருந்துச்சு. நானும் எடுத்து எடுத்து போத்துட்டு எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாரீ வச்சே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சாரீ எடுத்துட்டு வந்து வச்சு பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது அது பேக் சைடுன்னு சொல்லிட்டு. நிஜமாலுமே ஒவ்வொரு சாரீங்க அந்த மாதிரி இது. இப்போ பாருங்கள், அந்த ப்ளூ கலர் எவ்வளோ டிசைன் அழகாக இருக்குது, அதுதான் பேக்கு. நான் இப்போ மார்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டு, எப்படி தெரியுது பாருங்கள். இதுதான் பேக் மாதிரியும் அது ஃப்ரண்ட்டு மாதிரியும். சாரீயில் என்ன டிசைன் இருக்குதோ அதை பார்த்து நான் எடுத்து இது பண்ணேன். எப்பயுமே வந்து கீழே போட்டு உட்காந்து இந்த மாதிரி சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துருவேன். லைனிங் ப்ளவுஸ் பையில் முதல்ல கட் பண்ணி எடுத்துருவேன், அதுக்கப்புறமா இது வந்து இது இந்த ப்ளவுஸு எக்ஸ்ட்ரா அந்த மேல் இருக்கிற ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த ஊர் ப்ளவுஸ் வந்து நாலு டாட் வைப்பாங்க, நம்மளது வந்து மூணு டாட் தான் வைப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நாலு டாட் வைப்பாங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த ப்ளவுஸை வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் வந்து கரெக்டாக தைச்சி கொடுத்துருவேன். பார்க்கலாம் இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு. ஓகே, காலையிலேருந்து ஒரே பிஸியாக இருந்துட்டேன் துணி தைக்கிறதுலையே. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன், வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன். நீ நைட்டுக்கு சமைக்கணும், கிச்சனெலாம் க்ளீன் பண்ணி பாத்திரமெல்லாம் கழுவி வச்சு, ஸ்லாப்லாம் கழுவி வச்சு, வெளியெல்லாம் க்ளீன் கீழே கழுவி விட்டேன். வெளியும் க்ளீன் பண்ணியாச்சு, ரூமும் க்ளீன் பண்ணி அந்த துணி தான் தைச்சேன். நாளைக்கு கொஞ்சம் தைக்கணும், நாளைக்கு தைக்க வேண்டிய வேலை இருக்குது. இன்றைக்கி வண்டி வரல, இன்றைக்கி வண்டி வராதனால மூச்சு வாங்குது. காட்டு ஓடிட்டு இருந்தது, அதனால் சரியாக வீடியோ ஷூட் பண்ண முடியல, அதனால் உள்ளே வந்துட்டேன். ரொம்ப பயங்கரமாக வேர்க்குது, எவ்வளோ வயசில் செஞ்சாலும் தெரிய முடியாது. தண்ணி வண்டி இன்றைக்கி வரல, நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன், நாளைக்கு பிடிச்சிக்க வேண்டியதா. ஓகே, இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்கூல் நாளைக்கு ஸ்கூலு, பாப்பா யூனிஃபார்ம் எல்லாம் அயன் பண்ணிட்டுக்கிறா, அவளே அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டுக்கிறா. பெட்ல எதுக்கு இப்படி பரப்பி வச்சிருக்கிற? கேச்சி பாரு, ஆத்துமே இருக்க உங்க வயிற்று குட்டி திட்டுறேன்னு சொல்லி நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு? அவ பண்ணுற சேட்டைங்கெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுது? சரி, இன்றைக்கி சிக்கன் தான் கேட்டாங்க, நான் செய்ய வேணாம்னு நினச்சேன். கையில் காசு வேறு இல்லையா, அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு செலவுக்கு.
சிக்கன் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன். அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன், 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். சரி, பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு நீ பிஸி ஆயிடுவாங்க, அதனால தான் பண்ணிகிட்ருக்குறேன். எனக்கு மனசே சரியில்லை. இப்போ சாயங்காலம் ஈவினிங் ஆனதுக்கப்புறம் எனக்கு வீடியோஸ் பண்ணுறக்கு, நம்ம என்னதான் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் அவங்களோட புத்தி காமிச்சிட்றாங்க. எனக்கு மனசே சரியில்லை. நிஜமான வீடியோ பண்ணுறக்கே கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. வரட்டேங்க மாமியார், அதை நான் பேசிக்கிறேன். நைட்டுக்கு சமையல் எடுத்துக்கிட்டேன், சாப்பாடு சிக்கன் கிரேவி தான் எடுத்துருக்கேன். மனசே சரியில்லை, சாப்பிட்றக்க தோணலை. வீடியோ பண்ணணுமேனு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்றேன். நம்ம ஒருத்தங்களுக்கு எவ்வளோ தான் நல்லதை செஞ்சாலும் அவங்க புத்தியை காமிச்சிட்றாங்க. நிஜமாலுமே எங்கள் மாமியாரெல்லாம் பாவம் பாவம்னு சொல்லி பார்க்க பார்க்க நிஜமாலுமே அவங்களுக்கெல்லாம் பச்சை தண்ணி எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ யார் பார்த்து எனக்கு பிரச்சனை கொடுத்தாலும் சரி, ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. வீட்டு வாடகை நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க வீட்டு வாடகைக்காரிக்கிட்ட. அப்போ எந்தளவுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க. ஒரு மாதமாச்சு அங்கே போயிட்டு, எங்கிட்ட காசு இல்லைன்னு தெரியும், அப்படி இருந்தும் இந்த வார்த்தை சொல்லிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க எங்கள் மாமியார். இருக்கட்டும், நமக்கிட்ட தானே வருவாங்க. இப்போ நான் தானே பார்த்தாகணும், வரட்டும். அது இன்றைக்கி நான் வச்சு செஞ்சவன் உங்களுக்கு தான் எப்பயும் போல ஃபஸ்ட்டு. இன்றைக்கி எனக்கு வீடியோ பண்ணுற மூடு இல்லை, இதோட சரி முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோ உங்களுக்கு பார்க்க கொடுக்குறேன். ஓகே, பை.